வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் அஸ்லி பி ஜாய். தலைப்புச் செய்திகள். திருச்சியை தொடர்ந்து சேலம் விமான நிலையமும் தனியார் மயமாகிறது. இரண்டு விமான நிலையங்களையும் சேர்த்து ஏலம் விட முடிவு. நாடு முழுவதும் கொரோனா இரண்டாவது அலை வீசும் அபாயம். மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை. பொது இடங்களில் முகக்கவசம் அணியாவிட்டால் அபராதம். கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் தமிழக அரசு அதிரடி உத்தரவு. புதுச்சேரி தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு வாய்ப்பு மறுப்பு. தமிழக காங்கிரஸ் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் விஜயதாரணிக்கு மீண்டும் வாய்ப்பு. சென்னையில் ஹார்ட்வேர் கடையில் வருமான வரித்துறையினர் சோதனை. ஹவாலா பணம் 4 கோடி ரூபாய் பறிமுதல். அமெரிக்காவில் மசாஜ் பார்லர்களில் சரமாரியாக துப்பாக்கி சூடு. 8 பேர் உயிரிழப்பு. 21 வயது இளைஞர் பிடிபட்டார். இந்தியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து அபார வெற்றி. 2-1 என தொடரில் முன்னிலை. விமான நிலையங்களை தனியார் மயமாக்கும் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே விமான நிலையங்களான அகமதாபாத், மங்களூர் உள்ளிட்ட விமான நிலையங்கள் தனியார் மயமாக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்றைய தினம் சேலம் விமான நிலையமும் தனியார் மயமாக்கப்படுகிறது. திருச்சி விமான நிலையத்துடன் இணைந்து சேலம் விமான நிலையமும் ஏலவிடப்படும் என்ற அண்மை செய்திகள் வெளியாகிறது. உரங்களை பெறலாம். செய்தியாளர் சுஜித்ரா இணைகிறார். சுஜித்ரா, உரங்கள் என்ன? ஆக்சுவலி விமான நிலையங்களை தனியார் மயமாக்கும் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே அகமதாபாத், மங்களூரு, லக்னோ உள்ளிட்ட விமான நிலையங்கள் தனியாருக்கு கடந்த ஆண்டு ஏலம் விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இரண்டாம் கட்டத்திற்காக திருச்சி, புவனேஸ்வர், அமிர்தசரஸ் உள்ளிட்ட 6 விமான நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான அந்த நடைமுறை பணிகளானது நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதனுடன் தற்பொழுது இந்த 6 விமான நிலையங்களுடன் 7 விமான நிலையங்களை கூடுதலாக இணைத்து ஏலமிடுவதற்கான முயற்சியில் தற்பொழுது மத்திய அரசு இறங்கி உள்ளதாகவும் தற்பொழுது விமான நிலையத்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது வருமானம் அதிகம் ஈட்டும் விமான நிலையத்துடன் இணைந்து வருமானம் குறைவாக உள்ள விமான நிலையம் ஒன்றை இணைத்து ஏலமிடுவதற்கான அந்த புதிய திட்டத்தை தற்பொழுது மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் திருச்சி விமான நிலையத்துடன் இணைந்து சேலம் விமான நிலையமானது தற்பொழுது தனியாருக்கு தனியார் மயமாக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விமான நிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டில் மட்டும் திருச்சி விமான நிலையமானது கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் அளவில் வருவாய் இழப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் சேலம் விமான நிலையத்தை வந்து தனியார் மயமாக்குவது தொடர்பான அந்த முடிவிற்கு மத்திய அரசு வந்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவிற்கு தற்பொழுது விமான நிலையத்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் என்று ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதல் கட்டம் முடிந்து இரண்டாம் கட்டத்தினுடைய பணிகள் நடைமுறையில் இருக்கும் அந்த சமயத்தில் இதற்கான அந்த 7 அறிவிப்புகள் ஆனது விரைவில் வெளியிடப்படும் எனவும் இந்த 6 விமான நிலையங்களுடன் சேர்ந்து குறைந்த வருவாய் ஈட்டும் 7 விமான நிலையங்கள் அடுத்த கட்டமாக தற்பொழுது தனியாருக்கு ஏலம் விடப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆஷின், திருச்சியை தொடர்ந்து தற்போது சேலம் விமான நிலையமும் தனியார் மயமாக்கப்படுகிறது. இதற்காக இந்த 2 விமான நிலையங்களும் ஒரேடியாக ஏலத்தில் விடப்படுகிறது. ஏற்கனவே 6 விமான நிலையங்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் இன்றைய தினம் சேலம் விமான நிலையமும் இணைந்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சுஜித்ரா தர கேட்டோம். இந்தியாவில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலை வீசக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. கடந்த டிசம்பர் 2வது வாரத்திலிருந்து இதுவரை கொரோனா பாதிப்பு 33% அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டின் மொத்த பாதிப்பில் 85% மகாராஷ்டிரா, தமிழகம், கேரளா உட்பட 8 மாநிலங்களில் இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதால் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக பின்பற்ற மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. இந்நிலையில் கொரோனா தொற்று பரவல் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் கொரோனா தடுப்பூசி எந்த அளவுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் தடுப்பூசி நடைமுறையை எவ்வாறு விரைவுபடுத்துவது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்போர் முகக்கவசம் அணிவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 10 நாட்களாக கொரோனா பரவல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் பிறப்பித்த உத்தரவில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாத பொதுமக்களுக்கு பொது சுகாதார சட்டத்தின் கீழ் அபராதம் விதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அலுவலகங்கள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் போன்ற பொது இடங்களில் மக்களுக்கு காய்ச்சல் உள்ளதா என பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் அதிகளவில் கூடும் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், கலாச்சார வழிபாடு மற்றும் பிற கூட்டங்களுக்கு பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்ற நிபந்தனையுடன் அனுமதியளித்து அதனை சம்பந்தப்பட்ட துறையினர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்தி பரிசோதனை செய்து மாதிரிகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தகுதி வாய்ந்த நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுப்பதுடன் நோய் தொற்று அதிகமுள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்தி விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை கடந்த ஆண்டைப் போலவே கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதால் நோய் தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களை கல்வித்துறை முதன்மை செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் 9-12 வகுப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் முகக்கவசம் மற்றும் தனிமனித இடைவெளி பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகங்களை தினமும் கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் அறிகுறி இருந்தால் மாணவர்களை வீட்டிலேயே இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஜெயலலிதாவிற்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய திமுகவினரை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். புதுக்கோட்டையை தொடர்ந்து தஞ்சையில் பேராவூரணி, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு தொகுதிகளில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மீது அடுத்தடுத்து வழக்குகளை தொடுத்து கருணாநிதியும் மு க ஸ்டாலினும் நெருக்கடி கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். நவீன தொழில்நுட்ப காலத்தில் விஞ்ஞான முறையில் மக்கள் தங்கள் குறைகளை தெரிவித்து வரும் வேளையில் ஸ்டாலின் மனு வாங்கி பெட்டியில் போடுவது ஏமாற்றும் வேலை என்றும் சாடினார். வேற வழி இல்ல, எப்படியாவது பொய்ய சொல்லி மக்களை நம்ப வைத்து நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலம், ராசிபுரம், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை மு க ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பேசிய ஸ்டாலின் அதிமுக அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மின்சாரத்தில் ஊழல், தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்கிறதில் ஊழல், தனியார் மின்சாரம் கொள்முதல் செய்வதிலே ஊழல், மின்வாரியத்திலே உதிரி பாகங்கள் வாங்கியதிலே ஊழல், தங்கமணியை பொறுத்தவரை மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி பல மாநிலங்களிலிருந்து தனியார்களிடமிருந்து விலக்கி வாங்குகிறது. பல தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்குறாங்கன்னா அதுலேயும் ஒரு சூழ்ச்சம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல தான் பேரம் பேச முடியும், லஞ்சம் வாங்க முடியும், ஊழல் செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நாள் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் அவங்களெல்லாம் வீட்டுக்கு மட்டும் இல்ல சிறைக்கு அனுப்பக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமையப்போகுது, மறந்துடக்கூடாது. சேலம் தாதகாப்பட்டி பகுதியில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சியான IJK வேட்பாளரையும் ஆதரித்து
கமல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சியமைத்து நாட்டை கெடுத்து விட்டதாக சாடினார். மேலும் பிக்பாஸ் மூலமாக நேர்மையாக சம்பாதிக்க நினைப்பதில் என்ன தவறு உள்ளது என்றும் கமல்ஹாசன் கேள்வி எழுப்பினார். பிக்பாஸ் நான் செய்யது இந்த இதுக்கெல்லாம் பணம் வேணுங்கிறதுக்கு தான். நீங்கள் எந்தாவது ஒரு அரசியல்வாதி சொந்த பணத்தை போட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு காட்டுக்கு பார்ப்போம். என்னையா இப்படி சவால் விடுறான் நெஞ்ச தட்டினா, இது திமிர் இல்லை, உண்மை. அதனால்தான் நான் தொடர்ந்து பிக்பாஸ் என்ன இவர் மறுபடியும் பிக்பாஸ் நடிக்க போறாரு, அதில் என்ன அவமானம்? கொள்ளையடிக்கிறதும் கொலை செய்யறதும் தான் அவமானம். அமமுக கட்சியின் மாதவரம் தொகுதி வேட்பாளர் தட்சிணாமூர்த்தியை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளின் மூலம் மக்களை எடப்பாடி பழனிசாமி ஏமாற்ற முயல்வதாக விமர்சித்தார். மேலும் அமைச்சர் கடம்பூர் ராஜு பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆதாரம் இருப்பதாகவும் அதனை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப் போவதாகவும் கூறினார். அவர் கூட அங்க போற இடத்துல ரெண்டு மூணு மஞ்சள் பைய கூட தூக்கிட்டு போறாங்க, அதை கூட வீடியோ கொடுத்துருக்காங்க. விரைவில் அங்கே போய் இதை இப்போ கேண்டிடேட் இருக்காங்கன்னா முக்கியஸ்தர்கள் எல்லாம் பார்க்க போவார். அது மாதிரி போகிறப்ப கூட மூணு பேர் மூணு மஞ்சள் பையை தூக்கிட்டு அலைகிறாங்க, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்களாங்க, எனக்கு அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு அது வீடியோவாக வெளில வந்ததும் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி அவர் கைகட்டி நீ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வருவார். மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், திடீர்னு வாஷிங் மிஷின் வாங்கி தரேன், தண்ணியை வரல எங்கள் வாஷிங் மிஷின் வாங்கி என்ன பண்ணுறது? அவங்க கொடுக்குற பணம்லாம் ஒன்றும் அவங்க ஊரில் எடப்பாடி ஒன்றும் ஊரில் சக்கரை வித்த பணம் கிடையாது, கரும்பு வித்த பணம் கிடையாது, எல்லாம் என்ன பணம்னு தெரியும் உங்களுக்கு? கணக்கு போடுறாங்க, ஓட்டுக்கு 5000 கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலான்னு. தமிழ்நாட்டில் தீய சக்தியையும் துரோக சக்தியையும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பேசியுள்ளார். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகள். வாய்வு வலி தொல்ல கண்ட கண்ட இடம் களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு, நாள்தோறும் இரவு 10:30 எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. முக்கிய செய்திகளின் முத்தான தொகுப்பு. உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை 30:30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு திரை எக்ஸ்பிரஸ், ஸ்டார்ஸ் T20, டாப் 10, ஒரு நடிகையின் டைரி, கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360 சினிமா 18 நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி, தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி, சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு பேட்டி அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு, நாள்தோறும் இரவு 10:30 எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. முக்கிய செய்திகளின் முத்தான தொகுப்பு. உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை 30:30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு திரை எக்ஸ்பிரஸ், ஸ்டார்ஸ்
T20. Top 10. ஒரு நடிகையின் டைரி. கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18. நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி. தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி. சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள் அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள் பேச்சு பேட்டி அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் திருவிழா மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள் அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள் போடுங்கம்மா ஓட்டு நாள்தோறும் இரவு 10:30 எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. முக்கிய செய்திகளின் முத்தான தொகுப்பு. உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை 30:30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு. திரை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ஸ் T20 டாப் 10. ஒரு நடிகையின் டைரி. கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18. நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி. தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி. சுதந்திர போராட்டம் முதல் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் 14 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது. அரியாங்குப்பம் தொகுதியில் ஜெயமூர்த்தி, மணவெளியில் அனந்தராமன், ஏம்பலத்தில் கந்தசாமியும் போட்டியிடுகின்றனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் விஜயவேணி, நெடுங்காட்டில் மாரிமுத்து, திருநள்ளாற்றில் கமலக்கண்ணனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் காரைக்கால் வடக்கு தொகுதியில் ஏ.வி. சுப்பிரமணியன், மாஹேவில் ரமேஷ், ஊசுடுவில் கார்த்திகேயனும் களம் காண்கின்றனர். கதிர்காமத்தில் செல்வநாதனும், இந்திராநகரில் கண்ணன், முத்தியால்பேட்டையில் செந்தில் குமரனும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகின்றனர். காமராஜ் நகர் தொகுதியில் ஷாஜகானும், லாஸ்பேட்டையில் வைத்தியநாதனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாஜக 9 இடங்களிலும் அதிமுக 5 இடங்களிலும் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயமும், லாஸ்பேட்டையில் பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதனும் போட்டியிடுகின்றனர். காமராஜ் நகரில் முன்னாள் எம்எல்ஏ ஜான்குமார் களம் காண்கிறார். அத்துடன் மணவேலியில் ஏம்பலம் செல்வம், ஊசுடு தொகுதியில் சாய் சரவணகுமார், காலாப்பட்டில் முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரமும், நெல்லித்தோப்பு தொகுதியில் ஜான்குமாரின் மகன் விவிலியன் ரிச்சர்டும் போட்டியிடுகின்றனர். மேலும் திருநள்ளாறு தொகுதியில் ராஜசேகரனும், நிறவி திருப்பட்டினத்தில் முன்னாள் சபாநாயகர் சிவக்குமாரின் மகன் மனோகரனும் களம் காண்கின்றனர். காங்கிரசிலிருந்து பாஜகவிற்கு தாவிய நமச்சிவாயம், ஜான்குமார், அவரது மகன் ரிச்சர்டிற்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று என்ஆர் காங்கிரசிலிருந்து வந்த கல்யாண சுந்தரமும் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். மேலும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் உப்பளம் தொகுதியில் அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன், உருளையன்பேட்டையில் ஓம் சக்தி சேகரும் போட்டியிடுகின்றனர். முத்தியால்பேட்டையில் வையாபுரி மணிகண்டன், முதலியார்பேட்டையில் பாஸ்கரன், காரைக்கால் தெற்கு தொகுதியில் அசனாவும் களம் காண்கின்றனர். இதில் ஓம் சக்தி சேகர் தவிர எஞ்சிய 4 பேரும் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக அங்கம் வகித்த போதும் புதுச்சேரியில் அந்த கட்சிக்கு பாஜக கூட்டணியில் இடம் ஒதுக்கப்படவில்லை. இதையடுத்து புதுச்சேரியில் பாமக தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து முதற்கட்டமாக 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசிற்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன.
அந்த கட்சியின் சார்பில் போட்டியிடும் 21 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியல் கடந்த வாரம் வெளியானது. இந்நிலையில் 4 பேர் கொண்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதன்படி வேளச்சேரி தொகுதியில் JMH ஹாசன் போட்டியிடுகிறார். விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணியும் குளச்சலில் பிரின்ஸும் மீண்டும் களம் காண்கின்றனர். மேலும் மயிலாடுதுறையில் ராஜ்குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். சென்னையில் ஹார்ட்வேர் கடைகளில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் கணக்கில் வராத 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பூக்கடை நாராயண முதலியார் தெருவில் உள்ள ஹார்ட்வேர் கடையில் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்த பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலின் பேரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் 2 கோடி ரூபாய் சிக்கியது. தொடர் விசாரணையின் அடிப்படையில் ஏகாம்பரம் தெருவில் உள்ள 2 ஸ்டீல் கடைகளிலும் சோதனை நடந்தது. அங்கும் 2 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அவை பிற மாநிலங்களுக்கு கடத்த வைக்கப்பட்டிருந்த ஹவாலா பணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அது யாருக்கு சொந்தமான பணம் என வருமான வரித்துறையினரும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சினிமா பட பாணியில் போலி இரிடியம் மூலம் 24 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் பிரபல நடிகையின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த அம்ரிஷ் தன்னிடம் இரிடியம் இருப்பதாக கூறி வலசர வாக்கத்தைச் சேர்ந்த நெடுமாறனிடம் கலசம் ஒன்றை கொடுத்துள்ளார். இதற்காக 24 கோடியே 20 லட்சம் ரூபாயும் பெற்றுள்ளார். ஆனால் அது போலி என்பது தெரிய வந்ததால் நெடுமாறன் போலீசில் புகார் கொடுத்தார். இந்த வழக்கில் தலைமறைவான அம்ரிஷை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் தேனாம்பேட்டை வந்ததை அறிந்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அம்ரிஷை கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அம்ரிஷ் பிரபல நடிகை ஜெயசித்ராவின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ரயில்வே ஒருபோதும் தனியார் மயமாக்கப்படாது என்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள பியூஷ் கோயல், இந்திய ரயில்வே என்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் சொந்தமானது என்றார். ரயில்வே எப்பொழுதும் அரசின் வசமே இருக்கும் என்ற அவர், எனினும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க ரயில்வே துறையில் தனியார் பங்களிப்பு அவசியமாகிறது என்று கூறியுள்ளார். 2019-20 நிதியாண்டில் 1.5 லட்சம் கோடியை மோடி அரசு ரயில்வே துறைக்கு ஒதுக்கியதாகவும், இந்த முதலீடு 2021-22 2.5 லட்சம் கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளில் 1 ரயில் பயணி கூட பயணத்தின் போது உயிரிழக்கவில்லை என கூறினார். பொதுத்துறை வங்கிகளை தனியாருக்கு விற்பதன் மூலம் நாட்டின் நிதி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி எச்சரித்துள்ளார். இது தொடர்பான வங்கி ஊழியர்களின் போராட்டத்துக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளார். அத்துடன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள வங்கி ஊழியர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பதாகவும், மத்திய அரசு லாபத்தை தனியார் மயமாக்குவதாகவும் நஷ்டத்தை தேசியமயமாக்குவதாகவும் சாடினார். அத்துடன் பொதுத்துறை வங்கிகளை தனியாருக்கு விற்பதால் நாட்டின் நிதி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் April 26 இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த குடியரசு தின விழாவில் இவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருந்தார். ஆனால் இங்கிலாந்தில் கொரோனா பரவல் திடீரென அதிகரித்ததால் போரிஸின் இந்திய வருகை ரத்தானது. இந்நிலையில் அடுத்த மாத இறுதியில் இந்தியா வர பயணத்திட்டம் தயாராகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பயணத்தின் போது இங்கிலாந்தின் தரம் உயர்த்தப்பட்ட வர்த்தக ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடியும் போரிஸ் ஜான்சனும் கையெழுத்திடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதிகரிக்கும் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு எதிர்வரும் அனைத்து உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளையும் ரத்து செய்வதாக BCCI அறிவித்துள்ளது. நோய் தொற்று அச்சுறுத்தலால் இந்தியா இங்கிலாந்து இடையேயான T20 போட்டிகளில் ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அனைத்து விதமான உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளையும் ரத்து செய்வதாகவும், April 9 தொடங்கவுள்ள IPL தொடரை ஒத்திவைப்பது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் பயணம், தனிமைப்படுத்துதல் போன்ற பல்வேறு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டியுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக BCCI விளக்கமளித்துள்ளது. இனி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.